ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2007 ரிலீஸ் ஆன பிளாக் ஷீப் அப்படிங்கிற நியூசிலாந்து மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஹாரர் கலந்த ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆடுங்களை வளர்க்குறது தான் நம்ம ஹீரோட ஃபேமிலி பிஸ்னஸ். அந்த ஆடுங்களை வச்சு ஹீரோட அண்ணன் பண்ணுற ஆராய்ச்சினால ஒரு மிகப்பெரிய விளைவு நடக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து எல்லோரும் எப்படி தப்பிச்சாங்க, கடைசியாக நம்ம ஹீரோ அந்த ஊரை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும்னு ரொம்பவே நம்புகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஃபார்ம் காட்டுறாங்க. அதில் நிறைய செம்மறி ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த ஆட்டுக்கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம சின்ன வயசு ஹீரோவும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டிங்கள்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அது கூட அவர் விளாண்டுட்டுருக்காரு. இதை தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போகிறான். கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு ஹீரோ ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த பையன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் தான். அவனே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹீரோவுக்கு பிடிச்ச எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு பிடிக்காது. என்னமோ சின்ன வயசுல இருந்து வளரும் போதே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய தகராறு போல, அதனால அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆட்டை கொண்டுறான். இப்போ நான் வீட்டுக்கு வர நம்ம சின்ன வயசு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வளர்ப்பாட்டை காணான்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடுறான். அந்த ஆட்டுக்குட்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்லி. அந்த ஆட்டுக்குட்டியை தேடிக்கிட்டே பேக் யார்டுக்கு போய் பார்க்குறான். அங்கே இருக்குள்ளலாம் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ சத்தம் வருது. டக்குன்னு உள்ளே போய் பார்க்குறான், பார்த்தா மேலேருந்து ஒரு ஆடு மாதிரி ஏதோ ஒன்று விழுகுது. டக்குன்னு ஒரு பெரிய ஆடு வந்து இவனை பிடிக்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தினோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறான். அந்த டைமில் தான் அவங்க வீட்டில் மெய்டாக இருக்க அந்த லேடி வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெரிய பேட் நியூஸ், உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸை சொல்கிறாங்க. அப்படியே படத்தோட டைட்டிலில் போடுறாங்க பிளாக் ஷீப். கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஒரு 15 வருஷம் கழிச்சு அவனோட சொந்த ஊருக்கு வர்றான். இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆடுகள்னாவே ரொம்ப பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோபியா மாதிரி அவனுக்கு ஒரு வியாதி இருக்குது. அதனால் ஆட்டுக்குட்டியை பார்த்தாலே அவன் பயப்படுறான். அவன் வந்திருக்க காரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டுக்கூட்டமாக இருக்குது. இவனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி உள்ளே உட்காரவே முடியல. பயங்கரமாக வந்து அவனோட டாக்டருக்கெலாம் ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் பேச முடியல. ஒரு வழியாக அந்த கூட்டத்தை தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவன் ஊருக்குள்ளே என்ட்ராகிற அதே டைமில் தான் இந்த படத்தோட ஹீரோயின் எக்ஸ்பீரியன்ஸும் அவளோட ஃப்ரெண்டு இந்த ஆட்டு தடிக்கார பயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த மவுண்டனுக்கு வந்திருக்காங்க. அதே டைம் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து மறைகிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருப்பாங்க போல, அதனால தான் இந்த விஷயத்தை பார்த்து அவங்களும் பயப்பட செய்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவரோட பழைய நினைவு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அந்த வீட்டில் மெய்டாக இருக்க அந்த லேடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அண்ணனை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோவும் அந்த வீட்டிலேருந்து அவனோட அண்ணனோட ஆஃபீஸுக்கு போகிறான். இங்கே பார்த்தா அவங்க அண்ணன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் போல். பார்த்தா ஆளே இல்லாத இடத்துல டீ ஆத்துற மாதிரி தனியாக அண்ணி எதையோ பேசிகிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சயின்டிஸ்ட். இவன் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு முன்னாடி டெமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த விஷயத்த ஹீரோ வந்து தூரத்துலேருந்து பார்க்குறான். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட அண்ணன் இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கஸ். இவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த அவன் நோட்டீஸ் பண்ணுறான். வந்தவொடனே எதுக்காக வந்திருக்கு, ஆ எனக்கு தெரியும், நீ வந்து சொத்தை பிரித்து வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்க, உனக்காக செக் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே ஆஃபீஸ் ரூம் போயிடுறாங்க. கட் பண்ணால் இந்த சைடு ஹீரோயினும் அந்த ஆட்டுத்தடிக்கார பயிலும் ஹீரோவோட அண்ணன் ஆங்கஸோட கார்பரேஷனை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ஏதோ தகவல் சேகரிக்க வந்த மாதிரி கேமராவில் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஆட்டுத்தடிக்கார பயில் சும்மா இல்லாமல் வேலையை தாண்டி குதிச்சு அங்கே இருக்க ஏதோ ஒரு டிஸ்போசபிள் பொருளை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடான். அங்கே இருக்க அந்த சயின்டிஸ்ட்டும் இவங்களை விரட்டிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. அப்படி காட்டுக்குள்ளே ஓடி போன ரெண்டு பேரும் அந்த சயின்டிஸ்ட்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆட்டு தாடிக்காரன் மட்டும் எந்திரிச்சு அந்த கண்டெய்னர் வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும்போது ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல விழுந்துடுறான். அவன் கையில் இருக்க கண்டெய்னரும் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அமானுஷத்தை காட்ட போகிறாங்க. அந்த உடஞ்சி போன கண்டெய்னர்லேருந்து என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டு தாடிக்காரனுக்கும் தெரிலாம். அவன் லைட்டாக எல்லா பக்கம் பதட்டத்தோடு பார்த்துட்ருக்கான். திடீர்னு பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு சின்ன ஆடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து டக்குன்னு அவனை பிடிச்சி கடிச்சிருது. கடிச்ச அவன் கை கால் காதெல்லாம் கடிச்சு பிடிச்சி தொங்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கட்டையை வச்சு அடி அடின்னு அவனையும் அடிச்சுக்கிறான். வேற லெவலில் காமெடி இருக்கும் இந்த படத்தில்.
கட் பண்ணால் மறுபடியும் நம்ம ஆங்கர்ஸோட ஆஃபீஸை காட்டுறாங்க. ஹீரோக்கு சேர வேண்டிய மொத்தமாக $20 million வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செக்காக வாங்கிட்டு அவனோட ஆஃபீஸை கொஞ்சம் சுற்றி பார்க்குறான். அவங்க அப்பாவோட பொருள் எதுவுமே இல்லைன்றதுனால அவங்க அண்ணன் ஆங்கர்ஸ்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவப்பட்டு கேட்குறான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் போயிடுறான். அங்கே இருக்க அந்த ஸ்பைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்போட நினைவாக அந்த வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு கோல்டன் சீசர். இந்த பொருளை பார்த்து வச்சுங்க, இந்த பொருளும் படத்தில் வேறு லெவலில் நடிக்க போகுது. இவ்வளவு தூரம் வந்ததுனால அவங்க பழைய பண்ண வீட்டை பார்க்க சொல்லி அவங்க ஹவுஸ்மேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஹென்ரியை வந்து வற்புறுத்துறாங்க. அது அவனை வந்து சுற்றி காட்டுறதுக்காக அந்த மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தன், டக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். இவனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களோட சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த ஒருத்தன் தான். சரியாக அவனும் வந்துடுறான். பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த அவங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஒரு ஆடு வந்து நிற்கிது. அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்குற பார்வையே வந்து சரியில்லை. ஆனால் மேனேஜர் வந்து இறங்கி அசால்ட்டாக போய் ஆட்டை அடித்து ஓரமாக போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை தூக்கி அழகாக வண்டியில் ஏற்றிடுறான். அதே சேம் டைம் நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு தாடிக்காரன் வந்து காட்டுக்குள்ளே மிஸ் ஆகிட்டான் அவனை காணான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. கன் எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து பண்ணுற காமெடியெலாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு வழியாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரும் அறிமுகமான அதே டைமில் தான் தூரத்தில் ஒரு வீடு வந்து எரியறத பார்க்குறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவங்க இந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு தான். அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா அவனை ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே செத்து கிடப்பான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை மட்டும் பார்த்து ஒரு மாதிரி கத்தும். அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஆடுனாலே பயம் அப்படிங்கிறதுனால அவன் வேகமாக ஓடுவான். இதை பார்த்து இந்த ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஆடை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஆடுங்கன்னா பயம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே ஆடுங்க வந்து மனுஷங்களை சாப்பிட போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க பேசிட்டு இருக்க அதே டைமில் ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக கதவெல்லாம் உடச்சிட்டு இவங்க கடிக்கிறதுக்காக வருது. டக்குனு அந்த மேனேஜர் என்ன பண்ணுறான் அப்படின்னா கையில் இருக்க கண்ணை வச்சு அந்த ஆட்டை போட்டு தள்ளிடுறான். ஒரு வழியாக வீட்டை விட்டு எல்லோரும் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து பார்த்தா அந்த வீட்டை சுற்றி ஒரே ஆட்டு கூட்டமாக இருக்குது. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களை பார்த்தோன்னா ரொம்ப பேனிக் ஆகிறாரு. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ரொம்பவே வந்து தைரியத்தை கொடுத்து அவங்கள எப்படியோ வண்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவங்க வண்டியில் இருந்த அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் பிளாக் ஷீப் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஏறி உட்காந்துக்குது. நம்ம மேனேஜரை வண்டி ஓட்ட விடாமல் அது பயங்கரமாக அவரை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஆடும் கிட்டத்தட்ட பாதி மனுஷ மாதிரியே நடந்துக்குது. ஏன்னா நம்ம மேனேஜர் டக்கரை வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட விடாமல் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பின்னாடி இருந்து ஹீரோயினும் ஹீரோவும் ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பின்னாடி இருக்க அந்த ரம்பம் அதாவது மரம் வெட்டுற மிஷினை எடுத்துகிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ அவசரத்தில் அந்த மிஷினை வண்டியை விட்டு வெளில தூக்கி எறிஞ்சிடுவான். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கர் வந்து எப்படியோ வண்டியிலேருந்து பின்னாடி வந்துடுவான். மூணு பேரும் பின்னாடி நின்று பேசிக்குவாங்க. யார் தான்டா வண்டியை ஓட்டுறது, நீ வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த ஆடு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கும். வேறு லெவலில் இருக்கும் இந்த இதெல்லாம். அப்படியே ஆடு நேராக ஒரு பள்ளத்தில் கொண்டு போய் விட்டு உங்களை போட்டு தரலான்னு பார்க்கும். அதுக்குள்ளே இந்த மூணு பேரும் ப்ளஸ் கூட ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்கும். அந்த நாலு பேரும் சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த காரை ஓட்டிட்டு போய் அந்த ஆடு அந்த பள்ளத்துலேயே சொருகிடும். கார் வந்து பார்த்திங்கன்னா அப்பள மாதிரி நொறுங்கிடும். அந்த ஆடும் அங்கேயே காலி ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே மாட்டிங்க. இப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, இப்போ அவங்க நடந்தே தான் வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போன சயின்டிஸ்ட் எல்லாமே அவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் அந்த டீமுக்கே ஹெட்டு போல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா அதனால் வர விளைவுகள் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டிஸ்போசபிளை வந்து ஒரு ஆளை கொண்டு போய் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாரு. அந்த ஆளும் போயிட்டு அதை டிஸ்போஸ் பண்ண போகிறான். போயிட்டு திருப்பி வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆடு அவனை நின்று முறைச்சி பார்த்துட்டு இருக்கோம். இவனும் அதை நாய் மாதிரி கத்தி ஓட விடலான்னு பார்ப்பான். பட் ஆனால் அந்த ரெண்டு ஆடும் கொஞ்சம் கூட அல்ட்டிக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கோம். அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஆடு சூப்பர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுது. கட் பண்ணால் அகெயின் இந்த ஆங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் வந்துட்டு இருக்கான். அதே ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே ஓடி போன அந்த ஆட்டு தாடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நின்றுறான். இவன் வர்றதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இவன் போகிற வழியை பிளாக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர்ஸ் வந்து வெளியில் வந்து யாரும் அவன் போகிற வழியை மறைச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடும்போது நீ தானே ஆங்கர்ஸ், நீ தானே மனுஷனையும் ஆட்டையும் ஒன்று சேர்க்குறன்ற பேரில் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இது பண்ணிகிட்ருக்க, ஆடையும் மனுஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்தாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அதை கேட்காம ஏன் வேலையை பார்க்க எனக்கு தெரியும், உன் வேலையை பாரான்னு சொல்லி அவன் சொன்ன அடுத்த செகண்டே அவன் கையை கடிச்சு வச்சுட்டு அவனும் ஓடி போயிடுறான். கிட்டத்தட்ட இவனோட பேச்சு நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா ஆடு ஆடாக இருக்கணும், மனுஷன் மனுஷனாக இருக்கணுன்ற அவனோட தாட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஏன்னா மிருகங்களை வதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஆட்டு தாடிக்காரனும் இந்த ஃபார்முக்குள்ளே வந்திருப்பாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் எக்ஸ்பீரியன்ஸும் டக்கரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸ்லேயே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம டக்கரோட கால் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷூவை கழட்டி பார்க்குறான். அவனோட ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரி மாறி இருக்கு. செம ஷாக்கிங்க, அந்த ஆடு கடிச்சதுனால தான் அவன் இந்த மாதிரி மாறியிருக்கான். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு கூட்டமே இவங்களை விரட்டுது.
டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஷெட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்க கூட இருக்க நாயும் பார்த்தீங்கன்னா வேற பக்கம் போக சொல்லிடுறாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கர்ஸோட சொந்தமான ஷெட்டு. அங்கே வச்சு தான் இந்த ஆடுங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜர் டக்கர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வித்தியாசமாக நடந்துக்கிறான். இந்த எல்லா உண்மையையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் ஆங்கர்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டக்கரை வந்து பிடிச்சி கட்டி போடுறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக மாறதுனால அவனுக்கு ஒரு ஊசியை போட்டு அங்கேயே கட்டி போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கும் அவங்க அண்ணன் ஆங்கர்ஸ்க்கும் சண்டை வந்துடுது. அதில் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லி அவன் கொடுத்த அந்த செக்கையும் அவன் கிழிச்சு போட்டுறான். அதனால அவங்களை கார்னர் பண்ணி அந்த டிஸ்போசபிள் அந்த ஹோல் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் இந்த ஆடுங்களும் அவங்கள சுற்று போட்டுருது. இந்த ஆட்டுங்களுக்கு பயந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த குழிக்குள்ளே தவறி விழுந்துடுறாங்க. தவறி விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினுக்கும் ஹார்மோன் பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அரோமா தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு மெழுகுவத்தியை கையில் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற கூத்து வேறு லெவலில் இருக்கும். அதே அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெழுகுபத்தியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டனல் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த டனலோட எண்டுக்கு போயிட்டால் தப்பிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே தப்பிக்கிறாங்க. அந்த பாதாளத்தில் தள்ளி விட்டுட்டு ஆங்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட ஷெட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த ஷெட்டுக்குள்ளே ஆல்ரெடி அந்த லேடி சயின்டிஸ்ட்டும் இன்னொரு சயின்டிஸ்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டக்கர் பாதி ஆடாக மாறிட்டு இருக்கிறதுனால அவங்களோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்பாகலை. அதுக்கு பதிலாக வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிடுச்சு. அதாவது அது ஹியூமன் டிஎன்ஓட கலந்து இப்போ ஹியூமன்ஸ் வந்து ஆடாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த சீனியர் சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கஸ்ட்டை இருந்து மறைச்சிட்றாங்க. இப்போ ஆங்கஸ் வந்து அவனுக்கு அடிபட்டுருக்க விஷயத்தையும் சொல்கிறான். அதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்ல, சாதாரணமாக கட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே அங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. இப்போ மறுபடியும் குகையில் காட்டுறாங்க. ஒரு லைட்டரையும் ஒரு மெழுகு பத்தியும் வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலில் இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகலான இடத்துல போகிறப்ப பின்னாடி வந்து ஆடு இவங்களை அட்டாக் பண்ணிடுது. அதனால் அவசர அவசரமாக அந்த குகைக்குள்ளே இருந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்னருக்கு போயிடுறாங்க. அந்த ஆடு அந்த இதிலே அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்குது. அவங்க கையில் வச்சுருக்க மெழுகுவத்தை வச்சு அந்த ஆட்டையும் எரிச்சிடறாங்க. பின்னாடி இருக்க வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஆங்கர்ஸும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே அந்த மெய்ட் கேட்குறாங்க, ஹென்றி எங்கே அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஆங்கர்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹென்றி வந்து ஊருக்கு போயிட்டான், அதுக்குள்ளே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கேட்குறாங்க. ஏன்னா ஹென்றி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கஸ் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆங்கஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹென்றி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயமும் தெரியாது. வெளியே வந்த ஹீரோவும் ஹீரோயினும் தூரத்தில் ஒரு ஷெட் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடும் மனுஷனும் கலந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான். இவனை பார்த்து ரெண்டு பேரும் பதட்டத்தில் வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இது அவங்க கூட வந்து அந்த ஆட்டுத்தாடிக்காரன். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அவன் போட்டிருந்த அதே பேக் தான் இப்போ அந்த ஆடும் போட்டிருக்கு. இப்போ தான் வந்து இதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுது. இவனை மாதிரியே நம்ம டக்கரும் வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க மறுபடியும் ஷெட்டுக்கு வர ட்ரை பண்ணுறாங்க. கட் பண்ணால் மறுபடியும் லேபில் காட்டுறாங்க. இங்கே டக்கரை வந்து அவங்க வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு தடுப்பு மருந்து இருக்குது, அதை பற்றி என்னென்னு அவங்க சொல்லலை. அந்த மருந்தை போட்டால் அவன் மறுபடியும் மனுஷனாக மாறிடுவான்றதை மட்டும் சொல்லிட்டு அந்த அவனுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டக்கரோட பல்லெல்லாம் கொட்டி இப்போ ஆட்டு பல்லு மாதிரி வந்துட்டுருக்கு. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன நடக்குன்றதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர்ஸோட அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தான் இல்லையா, ஸோ அந்த டைம் வந்துடுது. அவங்க எல்லாமே வந்து ஆங்கர்ஸோட இன்னோவேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. கட் பண்ணால் மறுபடியும் லேபில் காட்டுறாங்க. அங்கே டக்கர் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு முழு ஆடு மாதிரியே மாறிட்டான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிடாட்டை போட்டு மறுபடியும் டக்கரை பழைய நிலைக்கு மாற்றுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் ஆங்கர்ஸ்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் இந்த பக்கம் ஆங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த லேடி சயின்டிஸ்ட் வெளியே வந்து பார்க்குறப்போ ஆடுங்கள்லாம் அங்கே இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ ஆடுங்கள்லாம் வெறி பிடிச்சி மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கு. அதனால அந்த லேடி சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் ஆடுங்கள்லாம் விடாமல் அவங்களுக்கும் சொத்து போட்டுருது, அவங்களையும் அவங்க கதையும் ஃபினிஷ் பண்ணிடுது. இந்த பக்கம் கட் பண்ணால் மறுபடியும் ஆங்கர்ஸ் அவன் ஸ்பீச் பண்ணிகிட்ருக்கான். அவனோட இன்னோவேஷனை அவங்களுக்கு காட்டுறான். அது ஒரு புது வகையான ஆடு. அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா மனுஷனோட டிஎன்ஏவையும் ஆட்டோட டிஎன்ஏவையும் இணைச்சி உருவாக்கப்பட்ட ஆடு. அந்த ஆட்டை பார்த்தோன்னே அங்கே வந்துருக்க இன்வெஸ்டர் எல்லாமே ரொம்பவே கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க. வெளியில் வந்த ஆடு சும்மா இல்லாமல் அது கத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அது கத்தி சுத்தி இருக்க எல்லா ஆட்டையும் கூப்பிடுது. இது கத்தினோடனே மெத்த ஆடுங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அந்த வீட்டில் இருக்க மெய்டும் கேட்குறாங்க.
சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 ஆடுகளுக்கு மேலே ஒட்டு மொத்தமாக வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுது. நம்ம ஆங்கஸை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லா இன்வெஸ்டரோட கை கால் குடல்னு சொல்லி பயங்கரமாக கட்டிச்சு வேறு லெவலில் விளாண்டுட்டு இருக்குங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாற்றி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்ச ஆங்கர்ஸும் வீட்டுக்கு வந்து அந்த ஆட்டுக்குடியோட சேஃப் ஆயிடுறான். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மேடோடு சேர்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க யாருக்காச்சும் இதை பற்றி தெரியப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லேண்ட்லைன்லாம் கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அவங்க கால் பண்ணும்போது யாருக்குமே கால் போகலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே எந்த கனெக்ஷனுமே ஒர்க்கும் ஆகலை. இதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுத்தாடிக்காரனும் வீட்டுக்குள்ளே வந்து செம்மையாக ரகலை பண்ணுறான். இவங்களும் அவனை போட்டத்தில் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்றதுனால அவனை கொல்லாமல் விட்டுட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் மெத்தரை யூஸ் பண்ணி அவனை பேரலைஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒட்டுமொத்த ஆட்டு கூட்டமும் வீட்டை சுற்று போட்டுருது. வீட்டுக்குள்ளே போன இவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக். நம்ம ஆங்கஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த ஆட்டோட மரபணு வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மரபணுவால் உருவாக்கப்பட்டது தான், அதனால இவங்க குடும்பத்துக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்குன்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இவன் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனத்தினால ஊருக்குள்ளே இருக்க எல்லாருமே ஆடாக மாறிட்டுருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடந்த ஒரு சின்ன விபத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்களாக மாறி மனுஷங்களையே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டவங்களும் ஆடாக மாறிட்டுருக்காங்க. ஆங்கஸ் அந்த ஆட்டை கூட்டிட்டு தப்பிக்கிறதுக்காக அவனோட பிளைன் இருக்க ஷெட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறான். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அந்த மேடும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. ஹீரோயினையும் மேடையும் அந்த கார்லேருந்து அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சிட்றான், அவங்கள தப்பிக்க வச்சிட்றான். இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கும் அடிபட்டுருது. கிட்டத்தட்ட அவனும் வந்து பார்த்திங்கன்னா கடிபட்டுட்டான். அங்கேருந்து அவன் ஆங்கஸை வந்து துரத்திட்டு போகிறதுக்காக வந்து இப்போது அந்த அங்கே இருக்க ஆட்டு மந்தையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறான்னா அந்த மேடிட்ட இருக்க ஒரு ஃபர்ரை வாங்கி அவன் மேலே போட்டிக்கிறான். அதனால் அப்போ அவன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீப் மாதிரியே தெரியுமா அப்படின்றதுனால அதை போட்டுட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்படி அவன் வந்து வேலையில் போயிட்டுருக்கும் போதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு இவன் குமிஞ்சு போகிறத பார்த்து அவங்க கிட்ட சில்மிசம் பண்ணுது. கையில் வச்சிருக்க கோல்டன் சீசரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை போட்டு தள்ளிடறான். இந்த இடத்துல ஆடு கத்துற சீனில் அங்கே இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது ஹீரோவுக்கு அள்ளு விட்டுறோம். ஆனாலுமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் கடிபட்டிருப்பான். அதனால் என்ன பண்ணுறான், ஃபர்ரை எடுத்து போட்டுட்டு அவனும் கேஷுவலாக நடந்து போகிறான். ஹீரோ அவங்க அண்ணன் ஆங்கஸை தேடி அவங்களோட பழைய பண்ண வீட்டுக்கு வந்திருப்பான். அதுக்குள்ளே ஆங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேனே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பான். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கஸை தேடிட்டு இருக்க அதே கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கஸ் ஃபுல்லாகவே ஆடாக மாறிட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓனாய் மனிதன் படத்தில் எப்படி மனுஷன் ஓனாயாக மாறுவானோ அதே சீக்வன்ஸை இவன் ஆடாக மாறுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருக்கும். அந்த ஸ்டார்ட் பண்ண பிளேன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்க இடத்த நோக்கி வரும். அதுக்குள்ளே ஆங்கஸ்க்கும் ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கும். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறதுக்காக வளர்க்குற அந்த ஸ்பெஷல் டாக் ப்ரீடு ஒன்று இருக்கும், பார்டர் குழின்னு சொல்லிட்டு, அவங்களோட டாகும் வந்துடும். அதை வச்சு இப்போ டாக் குறைச்சிச்சு அப்படின்னா ஆடுங்களாம் பயந்துக்கும் இல்லையா. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க அண்ணனை பயப்பட வைக்கிறான். சேம் டைம் பின்னாடி இருக்க பிளேன் வந்து அவனை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காயப்பட்டுறான். ஆனாலுமே மறுபடியும் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். இந்த இடத்துல நம்ம டக்கர் ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆகி அந்த ஆன்டி டாட்டை வந்து அவங்க அண்ணன் வாயிலே அடித்து விட்டுறான். பேசிக்கிட்டே டக்கர் நம்ம ஹீரோவுக்கும் அந்த தடுப்பு மருந்தை கொடுத்துட்றான். அதனால வலுப்பு அந்த ஓனா மாதிரி ஒரு பிரேக் டான்ஸை போட்டுட்டு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதான்டா தடுப்பு மருந்து, அதனால தான் நான் பழையபடி ஆனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆடுங்களையும் இந்த நாய் வந்து ஒரு இடத்துல மடக்கி வச்சுருக்கோம். அந்த நாய் கத்துறதுனால ஆடுங்களாம் பயந்துட்டு ஒரே இடத்துல ஒன்றா கூட்டமாக இருக்கும். இப்போது அடிபட்ட அவங்க அண்ணன் ஆங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மனுஷன் பாதி அடிபட்ட கரண்ட்டில் அடிபட்ட காக்கா மாதிரி அங்கேருந்து நடந்து வருவான். ரொம்பவே அவன் உடம்பு டேமேஜ் ஆகிருக்கும். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஆடுங்க மேலே இருக்க அந்த பாசம் வந்து குறையவே இல்லை. என்னோடய குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவான். டக்குன்னு இந்த இன்ஃபெக்டான ஒரு ஆடு அவன் மர்ம தேசத்தையே மேஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஆடு அவன் கையை கடிக்குது, காலை கடிக்குது, கழுத்தை கடிக்குது. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களாம் சேர்ந்து இவனை கடிச்சு குதறிடுது. இந்த படத்துலேயே முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நார்மலே இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வெளியிடுற வாயு வந்து பார்த்திங்கன்னா அதிக மீத்தேன் கொண்டது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கக்கூடியது. இதே சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மொத்த ஆடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுற கேஸை யூஸ் பண்ணி அவன் கையில் இருக்க அந்த லைட்டரை வச்சு அந்த மொத்த இடத்தையும் வந்து வெடிக்க வச்சிடறான். அதனால் மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுது. உயிரோடு இருக்க எல்லாத்துக்கும் அந்த தடுப்பு மருந்தை கொடுத்து மறுபடியும் மனுஷனாக மாற்றிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டுதாடிக்காரனும் வந்து பார்த்திங்கன்னா மருந்தை குடிச்சிட்டு இவனுக்கு என்ன ஆச்சுனே அவனுக்கு ஞாபகமே இல்லை. என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக நம்ம ஹீரோவுக்கு அவங்க அண்ணன் இறந்து போனதுனால அவனோட மொத்த சொத்தும் இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்துடுது. புதுசாக ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கரையும் நம்ம ஹீரோயின் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து கேட்குறான். அப்படியே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே ஒரு தூரத்தில் வந்து ஒரு நாய் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அந்த நாய்
குலைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குலைக்கிற மாதிரியே இல்லை, அது குலைக்கும் போது ஆடோட வாய்ஸ் வருது. இந்த ஆடுனால இந்த நாய் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த இன்ஃபெக்ட் ஆனதுல மிச்சம் இருக்கிறது இந்த நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் உங்களில் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பாக்குறீங்க. இந்த வீடியோ பாக்குறப்போ மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், பை.